எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோபாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வாழ்கவே இயேசு நாமம்,
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ஜெபிப்போமாக. எல்லா ஊற்றுக்கும் காரண கர்த்தராகிய பிதாவே, நேற்று வென்று வென்று மாறாதவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். இந்த அருமையான நான்காவது ஓய்வு காலை ஆராதனையை ஆசீர்வதித்தார். துவக்கு முதல் கடைசி வரை பிதாவே பொறுப்பேற்றுக் கொள்ளும் அருமை ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்தபடியாக பாமாலை பகுதியிலே 10வது பாமாலை போற்றிடு ஆர்வமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமாக. சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோராய் ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோராய் கூடிடுவோம் பாடிடுவோம் பாராளாய் மாண்பாய் சபையாரெல்லோ. காத்துனையா
உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்று கர்த்தர் கொண்டு வந்த திருநாள், இதிலே கலிகூர்ந்து மகிழப்படுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையான கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகரான கடவுளுடைய உலகத்திலே அன்பு கொண்டீரே என்று போற்றுகிறோம். திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனுஷராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் இதுக்காக உயிரோடு எழுப்பியவரே உங்கள் போற்றுகிறோம். பரிசுத்த ஆவி ஆறலாகிய கடவுளே, எல்லாவற்றையும் கொண்டு எங்களை வழிநடத்தி பிதாவின் அன்பை எங்கள் நெஞ்சிலே கொடுங்கிறவரே என்று போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பாவங்களின் தேவ சங்கத்திலே அறிக்கையிடுகின்ற வேளை நமக்குள் பாவங்கள் என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவோமே. நமக்கு உண்மை இருக்காது, ஆனால் நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எந்தவித அநீதம் நம்மை நீங்க சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நிலங்களுக்கு பிரதிக்க முடியாத பிரதான ஆசார் இருக்கிறான். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம், ஆனால் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இத்தகைய வசனுடைய சிந்தனையோடு கூட நாம் நமது பாவலை தேவ சமூகத்தில் அறிக்கிடுவோம். இரண்டாம் பாவல் விஜயத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோமாக. எங்கள் தந்தையார்களே, நினைவிலாவதும் பாவமன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டித்தருளி நம் வாழ்க்கை செயல்பட்டிருக்கான காலத்தையும் நமது தூய ஆவின் கிருபையையும் கேட்பதையும் கொடுப்பாராக. ஆமென். இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதாக பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1 வசனங்கள் 46-55 வசனங்கள் முடிய 46-55 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் வாசி கேட்போமாக. அப்பொழுது மரியா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவிய இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் இனி பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பேத்தினாரே பராக்கிரமம் செய்தார்,
இருதய சிந்தையில் அகன்றியவர்களை சீரழித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை அளவுகளை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐசிறு உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள் என்பதே தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பெண்ணினத்தை நீர் படைத்ததின் திருநோக்கத்தை ஆணாதிக்க பெண்ணடிமை ஊக்குவிக்கும் இயக்கங்களின் மறைவில் உள்ள திருமணமாகிய திருமணமாகாத அன்பர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கும் சுவாமி, அவர்களும் பெண்ணுரிமை பெண் பாதுகாவலர்களாய் முன்னேற்றம் மாற்றம் நோக்கி பயணிக்கும் பெண் விடுதலையாளருக்கு ஆதரவாயிருக்க நல்ல ஆவியை தந்தருளும். இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாற்றம் தோற்றுபவர் பெண்களே என்ற தலைப்பின் கீழாக தியானம் செய்யும் போது நாம் பெண்களின் நிலையை நன்கு அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். பெண்கள் பெற்றோஸ்தானத்தின் பெரும் பங்கை குடும்பத்திலே முன்னேற்றம் நல்மாற்றம் கருதி ஒரு தியாக மனப்பான்மையோடு செய்வதை எந்த ஒரு கணவனும் பிள்ளைகளும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. பிள்ளைகள் கல்வி உடல் ஆரோக்கியம் ஒழுக்கம் அனைத்திலும் இல்லத்தரசிகள் பணியாற்றும் இல்லத்தரசிகள் மிக அதிகமாக பங்கு பெற்று செய்கிறபடியினாலே பிள்ளைகளுடைய கணவனுடைய மன உடல் நலம் எதிர்கால பலம் குன்றாமல் காக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 31 முழுவதையும் வாசித்து பார்த்தால் நவீன பெண்ணினம் இல்லத்திலும் சமுதாயத்திலும் ஏற்றத்தாழ்வை களைந்து தன்னுடைய ஸ்தானத்தை சிறப்படுத்துவதையும் குடும்ப அங்கத்தினர்களும் சமுதாயமும் அவளை போற்றுவதையும் காண்கிறோம். பெண்கள் முன்னேற்றம் மாற்றம் கருதி தேவன் மீது வைத்து விசுவாசத்தோடு பயணிக்கிறார்கள் என்பதை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. ஜான் வெஸ்லியருடைய தகப்பன் சாமுவேல் வெஸ்லி, தாய் சுசனா வெஸ்லி இருவரும் 19 பிள்ளைகளை தெய்வ பயமுள்ள ஒழுக்கத்திலே வளர்த்தாலும் கூட அரசியல் திருச்சி நிமித்தமாய் அதிகபட்ச இல்லத்தில் இருக்காத சாமுவேல் வெஸ்லி ஐயா அவர்கள் தன் மனைவி பெண்கள் தலைமையிலே தன் வீட்டில் நடத்திய கூட்டுகளுக்கு தடை விதித்தார். அதை அவர் விரும்பவில்லை. கடைசியிலே காலப்போக்கிலே அவருடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு பெண்கள் பத்து செய்கின்ற அந்த பணியை ஆதரிக்க ஆரம்பித்தார் என்று நாம் ஜான் வெஸ்லி சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஒரு ஊழிய குடும்பங்களில் கூட சில சமயங்களிலே
பெண்கள் செய்கிற காரியத்தை உற்சாகப்படுதலைகள் வராத காரியமானது சற்று வருத்தக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. ஆண்களின் தாழ்வு மனப்பான்மை பெண்களின் அறிவாற்றலை சேவையை தடுக்கிறது. பழைய பாட்டிலே யாத்திரா புஸ்தகத்திலே பார்க்கும்போது சிப்போரா பூவா என்ற எகிப்திய செவிலியர்கள் பார்வோனின் கட்டளையை மீறி தாய்மை உணர்வோடு கூட எபிரேய ஆண் பிள்ளைகளை முக்கியமாக மோசேயை குழந்தை குடும்பத்திலே காப்பாற்றி எகிப்தியர் புத்தடிமைக்கு விடுதலையை மோசே பெற்றுதர உதவினார்கள். எஸ்தர் கூட ஒரு தனி பெண்மணியாக யூதகுல மக்களை விடுவிக்க தன்னையே தியாக சுடராக அர்ப்பணித்தாள். ராணி ஸ்தானத்தில் இருந்து எஸ்தராலே செய்ய முடியாது முடியுமா என்பதை மொத்தகாய் சந்தேகப்பட்டு அவளுக்கு சுட்டி காட்டி சில அறிவுரையை சொல்லி உற்சாகப்படுத்துவதை நாம் எஸ்தர் புத்தகத்திலே படிக்கின்றோம். பெண்கள் உலகில் மருத்துவ பணி, சமூக பணி, கல்வி பணி, சுதந்திர போராட்டம், நாட்டு நலன், சமய சேவை போன்ற அனைத்திலும் பெரும் பங்கேற்று ஒரு உயிரை பிறப்பிக்க மட்டுமல்ல, பெண் அந்த உயிரை காப்பாற்றி ஆளாக்கவும் முடியும் என்று நிரூபித்திருக்கிறாள். ரட்சிப்பின் பரம திட்டத்திலே இயேசு பிறப்பு முதல் உயிர்த்தல் வரை, மரியாள் முதல் மகளா மரியாள் வரை கூடுதலான விசுவாசம், புரிவு, ஆவிக்குரிய முதிர்ச்சி, அர்ப்பணிப்பு, சாட்சி இருந்ததை நாம் விதாகமத்திலே வாசிக்கின்றோம். பெண்கள் கடினமான சோதனையான குடும்ப சூழ்நிலையாகட்டும், பொது சூழ்நிலையாகட்டும், பனிஸ்தர சூழ்நிலையாகட்டும், மன உறுதியோடு செயல்படும் மன முதிர்ச்சி, மனப்பக்குவம் கொண்டவர் என்பதை நிரூபிக்க நமக்கு அநேக உதாரணங்கள் இருக்கத்தால் செய்கிறது. மகளிர் மரியாளின் துணிவு, வாஞ்சை, அவளை திருச்சபை வட்டாரம் அப்போஸ்தலருக்கு இயேசு உயிர்த்த செய்தியை சொன்னபடியா அப்போஸ்தலருக்கெல்லாம் அப்போஸ்தலர், அப்போஸ்தல் டு அப்போஸ்தல்ஸ் என்ற பெருமையோடு அழைக்கிறது. பெண்கள் அமைதியாக தம்மை மறைத்த நிலையில் குடும்பம், திருச்சபை, சமுதாயத்திற்கு நல்லதையே செய்வார்கள். The women are always silenced and invisible. The family, church and the ungrateful society. Lady Graham என்ற அருமையான அம்மையார் தன் குடும்பத்திற்கு இழைத்த தீமை, அதை அவர்கள் மறந்து பல ஆண்டு மருத்துவ சேவை செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அவன் சொன்ன காரியமானது இது என்ற ஊழியத்துக்கு கிடைத்த பரிசு என்றே சொன்னார்கள். அதோடு அவர்கள் ஒரு துணைவியாய், ஒரு தாயா என்ற ஸ்தானத்திலே அவர்கள் சற்று வெதுவினார்கள். ஐ எம் அப்செட், நாட் ஆங்கிரி என்று சொல்லி தன் குடும்பத்தை அழித்தவர்களை அவர்கள் மன்னிக்க முன்னதை ஊடகங்கள், பெண்ணுரிமை போராளிகள், செவி கிழிய நன்றிழந்த சமுதாயத்திற்கு ஓதியதை யாருமே மறுக்க முடியாது. பெண்கள் தங்களுக்காகவும், தங்கள் பெண் பிள்ளைகளுக்காகவும், அதோடு பெண்ணுரிமையை பறிப்பவர்களுக்காகவும், பெண்ணுரிமைக்கும் சமுதாய முன்னேற்றம் மாற்றம் கருதி பெண்களோடு சேர்ந்து போராடுவதற்காகவும் அவர்கள் வாழ்கிற காரியத்தை பார்க்கிறோம். அன்பானங்களே, இன்றும் பெண்கள் ஏதோ ஒரு மூலையிலே தன் பணியை தொடர்ந்து சலிக்காமல் செய்கிறார்கள். நமக்கு ஆதார் தரப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியான எண்ணாகமம் 27:1-11 வரை பார்த்தால், ஆணோடு பெண்ணையும் உருவாக்கிய தேவன் பெண்களின் உரிமைகளை மோசேக்கு சீனாய் மலையிலே கட்டிட காரியத்தை, செலோப்பியாத்தின் 5 குமார்களுக்கு அந்த பின்பற்றுகளும் கூட அவளுக்கு நிலப்பங்கீடு செய்யப்பட்ட காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:11-15 வசனங்கள் முடிய உள்ள பகுதியை காண்போமானால், இரத்தாம்பர வியாபாரி பிலிப்பட்டத்தால் நீதியால் இயேசு இரட்சகராக ஏற்று மற்றொரு அடிமை பெண்ணையும் குறிசொந்தம் அடிமை பிழைப்பு என்று விடுவித்து அதனால் நஷ்டமடைந்த கூட்டம் பவுல் சீலாவை சிறைப்படுத்தி அதன் முடிவாக என்னவென்றால் சிறைச்சாலை தலைவன் குடும்பத்தோடு மனம் மாறி இயேசு ஏற்றுக்கொண்டான். நீதியால் தன் வீட்டையே திருச்சபையாக கொடுத்தாள் என்று வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, 4 விதாக பகுதியாக பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1:46-55 வரை உள்ள பகுதியை வாசிக்கும் பொழுது, இயேசுவின் தாயார் மரியன்னை தன் நிலைமையை அவர்கள் முற்றிலுமாக மறந்து பரமதிட்ட புரட்சியாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வை மாற்றப்போகிற இயேசுவை குறித்து ஒரு குழந்தையாக அவரை
வயிற்றிலே சுமப்பதை எண்ணி ரட்சகரின் என் ஆவி களி கூறுகிறது என்று புரட்சி தாலாட்டு பாடுகிறார்கள். என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி ரட்சகரில் களி கூறுது, அடிமகி உயர்த்தி பாக்கியவதி ஆக்கினார், அவரோடு இறக்கம் பயந்தவர்க்கு உள்ளது. உயர்த்தினாலே பராக்கிரம் செய்தாரே, அகந்தை உள்ளவரை இதரடித்தாரே, பலவானை தள்ளி தாழ்மையானவரை உயர்த்தினரே, சாமியை சுமக்கிற என்னை சாமிதான் சுமப்பாரே. ஹராரோ ஆரிரரோ, ஹராரோ ஆரிரரோ, தரேனோ தரேனோ, ஆரிரோ ஹராரோ, தரேனோ தரேனோ, ஆரிரோ ஹராரோ. நான் ஒரு முறை அருமையான கர்த்தருக்கு பயந்த அம்மாள் மரியன்னை வயிற்றில் இருக்கின்ற இயேசு குழந்தைக்கு ஒரு புரட்சி தாலாட்டு எப்படி பாடியிருப்பார் என்று நான் ஒரு பாடலாக பாடி பார்ப்போம். ஆக இந்த அருமையான செய்தியிலே முன்பு பார்த்த மூன்று வகை பெண்களும் தமக்கு நேரிட்ட தெய்வ அபயத்தை பிறரும் பெற முன்னேற்றம் மாற்றம் சமுதாயத்தில் ஊடுருவே சளைக்காமல் செயல்பட்டதை பார்ப்போம். தொட்காள், மூப்பர் பிரிப்புடைய மகள்கள், பவலடியாரோடு கூட பயணித்து மிஷினரி ஊழியம் செய்த பெண் மிஷினரிமார்கள், பல சமுதாய முன்னேற்றம் மாற்றம் கருதி செய்தவர்களை நாம் வேதம் வாசிக்கும் போது அதிகமாக சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, பவுலடியார், பேதுரு, ரெண்டு அப்போஸ்தலர்களும் பெண்களின் ஊழிய சமுதாய சேவை போன்றவற்றுக்கு சற்று துவக்கத்திலே கட்டுப்பாடு விதித்தாலும் கூட, அது ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட, காலப்போக்கில் அவர்களுடைய அப்போஸ்தல பணியிலே அவர்கள் பெண்களை ஆதத்த காரியத்தை திருச்சபை சரித்திரம் சிறப்பாய் விளக்கிறது. பெண்களாக இணைந்து தனித்து செய்த ஊழியர்கள் திரேசிய அம்மையார், ஏமி கார்மைக்கேல் அம்மையார், பொன்னம்மாள் சன்னியாசி, கிளாடி கிரஹாம், நம் சாரோ நவ்ரோஜி, எல்லோரும் அனைவரையும் பட்டியலிட்டாலும் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் அதிகம். யூத மார்க்கத்திலும் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் சமுதாயத்திலே திருச்சபையிலே பெண்களின் தலைமைத்துவம் சரித்திரபூர்வமாக லேசாக மறைக்கப்பட்டாலும் பெண்கள் அன்று முதல் இன்று வரை தன்னார்வ சுய பாதுகாப்பு கருதி பிற நலம் கருதி வித்திட்ட வித்துகள் பெரிய விருட்சமாக ஒரு நாள் மாறி பயன்தரும் என்று விசுவாசிப்போம். பவுலடியார் சொன்னது போல ஆண்கள் பெண்கள் என்ற பரபட்சம் இல்லை என்று அந்த காரியத்தை நினைவு கொண்டு நாம் பின்னினத்தின் கனவை நிறைவேற்ற ஜெபிப்போம், ஒத்துழைப்போம். தேவன் தாம் இந்த திருவார்த்தை நமக்கு ஆசை கொடுப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. பரந்த சிருஷ்டிகரே, இப்படைத்த பெண்களை ஒரு குறிப்பிட்ட குடும்ப வட்டத்துக்குள் இருந்து சேவை செய்வதோடு மட்டுமல்லாமல் சமுதாய தேவைகளுக்காகவும் படைத்தீரே, நன்றி கூறுகிறோம். அதை உலகம் அறிந்து பெண்களையும் அவர்களின் திறமையையும் மதித்து பயன்படுத்த ஆதரிக்க நல்லுள்ளம் தான். பெண்களாக மொழி, இனம், நிறம் கலந்து செய்கிற அவருடைய சகல செயல்பாடுகளையும் நீர் தலைமை ஏற்று நடத்தியிருந்தோம். இந்த இறை வேண்டலை இயேசு வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்தவாறு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோமாக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். நித்திய ஜீவனும் நாங்கள் வாழ்கின்ற
அநீதியாக இந்த காலநிலை உலகமே உலக மக்களே இவ்வாறு உள்ள சூழ்நிலை மத்தியிலே சிறகப்படும் கால மத்தியிலே தேர்வாக கொரோனா என்ற தொற்றிலே நாங்கள் நீச்சல் போடுகின்ற ஒரு சூழ்நிலை மத்தியிலே இவ்வொருவரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நாங்கள் தேர்வு செய்தியை கேட்பது மட்டுமல்ல, நாங்கள் எப்பொழுதும் பிறரும் மகிழ்ச்சியோடு வாழ ஜெபிக்கப்பட்டாக இருக்கின்ற காத்திருக்கும் படிக்கின்ற வந்தார்கள். எங்கள் திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினும் தனித்தனியாய் சேர்ப்பேராய் ஆசிர்வதியும் இந்த வாரத்தின் பிறகு நாளையும் விவாக நாளையும் கொண்டாடும் அன்பர்களை ஆசிர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த ஆண்டில் அவர்கள் அங்கவரங்களை பெற்று எல்லா சூரிய மத்தியமக்கு சாட்சியாக பிரகாசிக்க சுகத்தோடு பலத்தோடு வாழ திருவை செய்யும். அன்பின் ஆண்டவரே, உங்கள் அன்பு பேராய பேராமாவுக்காகவும் அவர்களுக்கு பணியாற்றுகின்ற ஆயர்கள் விஷயமார்கள் இயக்குமார்களுக்காகவும் ஒவ்வொரு துறையின் இயக்கத்தாகவும் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்கள் எல்லா சமட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி அன்பின் பரவக்கூடாவே எங்களை திருச்சதையும் செயலர் பொருள் கமிட்டி அவர்களுக்காகவும் ஆலய பணியாற்றுவதற்காகவும் நேற்றுவதற்காகவும் அதிகமாக இருக்கிறோம். அன்பின் பரமபிதாவே தொடர்ந்து எங்களை ஆண்டுகளும் ஆசிர்வதிக்கும். புதிதாக திருமணமாகிய தம்பதியை காத்துக்கொள்ளும். கர்ப்பகாலத்தில் இருக்கின்ற ஸ்ரீமாவுக்கு சுகப்பட்டையும் தகர்ப்பனே. புதியவர்கள் சிசுக்கள் கடினமான விலை செய்ய விலை செய்வதற்கு இங்கே பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் வழியாக இருக்கிறோம். நல்ல அன்பான திருச்சபையோரே, நாம் 159 ஆண்டுகளை கடந்து 160வது ஆலய ஆண்டு விழாவை நாம் துவக்கத்திலே இருக்கிறோம். 160வது ஆண்டில் நாம் ஆலய திருச்சபை மக்களாக பிரவேசித்திருக்கிறோம். கடந்த 159 ஆண்டுகளாக நமது வெஸ்டி ஆலயத்திலே வழிபட்ட ஒவ்வொருவரின் தேவன் பரம்பரை பரம்பரையாய் ஆசிரித்து வந்துள்ளார். இந்த 160வது ஆண்டு துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஆலய ஆராதனைக்கு வர இயலாத கொரோனா உலக சூழல் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய தூய பிரசன்னம், அவர் சுத்த கிருபை நம்மோடு எப்போதும் இருக்கிறது. உங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர் முதல் சிசுக்கள் வரை கர்த்தருடைய மாறா கிருபை நம்மோடு இருப்பதாக. நாம் தொடர்ந்து இந்த 160வது ஆலய ஆண்டிலே கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமையாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அவர்களை செய்ய நாம் உட்படுவோமாக. தேவ நமக்கு அத்தகைய ஆவியை அனலை கொடுப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பின் பரமதகப்பனே, அப்பாம் சுத்த கிருபையினாலே நாங்கள் ஆலய அங்கத்தினர்களாக போதகர் குடும்பமாக சுவாமி 160வது ஆலய ஆண்டு விழா ஆண்டில் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த 159 ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே உம்மை வழிபட்டு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு பரம்பரை பரம்பரையா எத்தனையோ நன்மைகளை செய்திருக்க தகப்பனே, எத்தனையோ ஆசிரமங்களை பொழுதிருக்கிறார், எத்தனையோ தேவையை கர்த்தாவில் கேட்டிருக்கேன். சுவாமி சாலமோன் ராஜா சொன்னது போல, தேவனே உடைய ஆலயத்திலே நாங்கள் செய்கிற எல்லா விண்ணப்பனையும் கேளும், உடைய கண்கள் ஆலயத்தின் மீது திறந்திருப்பதாக ஜெபித்தார் சுவாமி. நாங்களும் அவ்வாறே ஜெபிக்கிறோம். இந்த 160வது ஆலய ஆண்டிலே தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு தங்கட்டும். உமக்கும் உடைய ஆலயத்துக்கும் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமைகளை செய்ய எங்களை ஆண்டவரே அனலூட்டும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபாயே தாசி பாரம் நன்மீர்
மகள் செல்வி எஸ் சாருமதி என்பவரும் திருமண மந்தத்தில் இணையப்பட உள்ளார்கள் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இத்திருமணத்திலே இணையக்கூடாத தடை காரணம் ஏதேனும் இருக்குமாயின் இதை சபைப்போதற்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு இரண்டாம் திருமண அறிக்கை. ஜெபிப்போமாக. அன்பின் பரமபிதாவே, திருமண வாழ்வினை புகின்ற தினேஷ் ராஜையும் சார்மதியையும் ஆவிக்குரிய ஆன்மீக எல்லா நிலையிலும் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே, விசேஷமாக திருமண நாளுக்கும் இல்லற வாழ்வைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான ஞான ஆலோசனை வழங்கி இவளை பெறப்படும் இரு வீட்டாரையும் தொடர்ந்து ஆண்டு கொள்ளும்படி கெஞ்சு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே தன் பிறந்த நாளையும் விவாக நாளையும் கொண்டாடும் எங்கள் திருச்சி அன்புள்ள காத்து வைக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் காத்த தேவன் இந்த புதிய இந்த ஆண்டிலும் கர்த்தாவே, 7 மாதங்களாக காத்திருந்த சுவாமி, அவருடைய இந்த புதிய ஆண்டின் மத்தியிலே உங்களுடைய கிருபை தங்கட்டும். அவருடைய பிறந்த நாள் விவாக ஆண்டிலே அநேக நன்மைகளை பெறும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் அதிகமாய் காத்துக்கொள்ளும். விசேஷமாக கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் ஆன்லைன் வகுப்பிலே படிக்கிற காலம் இருக்கிறோம். அரசாங்கத்தின் வழியாக வருகின்ற சில ஆலோசனைகள் கூட நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அப்பா இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தேவையற்ற கவலைகள் உருவாகாமல் அரசாங்கம் இந்த கொரோனாவை எல்லா காரியமெல்லாம் கடந்த பிற்பாடு பள்ளி கல்லூரி ஆரம்பித்து பிள்ளைகளுடைய கல்விகாலம் சிறப்பாய் துவங்க கருவி செய்து கெஞ்சு கொண்டாடும். அதுபோல பல நேரில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ தொடர்ந்து காக்கும்படி உங்களுடைய கரத்திலே ஒப்புகிற சுவாமி, அருமை ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆன ஆவியாகிய கடவுள், நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் இருப்பராக, ஆமீன். இன்றைய ஆராதனையின் முடிவு கவியாக கீர்த்தனை பகுதியிலே 77வது கீர்த்தனையை பாடுவோம். சீரியசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்று துவங்கும் பாடல்.